spatele bun. சரியா ஒரு மூணு மூன்றரைக்கெல்லாம் வந்து நாகப்பட்டினம் பீச்சுக்கு வந்துட்டோம். செம்ம இதாக இருக்கும், நமக்கு காற்று தான் பயங்கர காற்றா இருந்துச்சு, கடலும் வேற பக்கத்துலேயே இருந்துச்சு, வேற லெவல் ஃபீலிங்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கடல் அலைதான் சும்மா, காற்று பயங்கரமாக இருந்துச்சு, சவுண்டு செம்ம சவுண்டு. அதை காட்டுறேன் பாருங்கள். நைட்டு கொஞ்சம் இருட்டில் எடுத்ததுனால அந்தளவுக்கு ஒன்றும் தெரியாது, லைட்டாக தான் தெரியும். கொஞ்சம் பாருங்கள். நாங்கள் பாலாறு வாய் வலிக்குது. நாகர்கோவில் அந்த தர்கா சொன்ன மாதிரிலாம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதையும் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ தான் எடுத்திருந்தேன், ஆனால் உள்ளெல்லாம் போய் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியலை. ஏன்னா நிறையா மக்கள் வந்து அவ்வளோ பேர் அந்த தர்கா சுந்தருக்கு இருந்துக்கிட்டே இருந்தாங்க. அதையும் காட்டுறேன் வீடியோ, எல்லாமே கிளிப் கிளிப்பாக தான் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் காலங்காத்தாலே செம்ம பசி, என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பசியெல்லாம் அடங்காமல் இருந்துச்சா, அதனால் பக்கத்தில் ஒரு ஷாப் ஒன்று எதுவும் இருக்குமா அப்படின்னு சொல்லி தேடணும். அப்போதைக்கு புரோட்டா கடை கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. அங்கே எப்போ புரோட்டாவை ஏன்டா சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு இருந்துச்சு கண்டிஷன், நல்லாவே இல்லை. புரோட்டா வந்து குருமா வந்து புளிக்கிற மாதிரி இருந்துச்சு. புரோட்டாவும் வந்து ஒரு சாஃப்டாகவும் இல்லை, ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு பழ ஓலையில் வந்து பதநீர் வச்சுருந்தாங்க. அந்த பதநீரை மட்டும் வாங்கி குடிச்சிட்டு கொஞ்சம் நல்லாவும் இருந்துச்சு. அந்த பதநீரை மட்டும் வாங்கி குடிச்சிட்டு வந்து இனிமேல் எதுவும் போனால் கொஞ்சம் ப்ரிப்பேராக போகணும். ஏன்னா ரொம்ப மோசமான ஒரு நிலைமையே வந்து ஃபுட்டில் தான் இருந்துச்சு. ஃபுட்டு மட்டும்தான் ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலைமையாக போணுச்சு. மற்றபடி எல்லாமே ஓகே தான். டூர் எல்லாமே வந்து பக்காவாக போயிட்டு வந்தோம். வேறு இனிமேலுக்கு நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக போகணும். இது வந்து ஒரு பிளானாக வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து வேளாங்கண்ணி பக்கத்துலேயே தான் வேளாங்கண்ணி போகலாம் அப்படின்னு ஒரு சின்ன பிளான் இருக்குது. ஆனால் வேளாங்கண்ணி எவ்வளோ தூரம் வந்து போவோம் அப்படின்னு எனக்கு தெரியலை. கண்டிப்பாக போனால் அதையும் சேர்த்து வீடியோ எடுத்துடுறேன். பாய்.